நம்வாழ்வில் உளவியல் பாகம் 2 கட்டுரை 5 தலைப்பு அறிவு. எது அறிவு? தமிழை தவிர மற்ற மொழிகளில் முக்கியமாக ஆங்கிலம் மற்றும் இந்தியில் பேசுபவர்களெல்லாம் அறிவாளிகளா? பக்கம் பக்கங்களாக மனப்பாடம் செய்து மூச்சு விடாமல் ஒப்பித்து மதிப்பெண்களும் கைத்தட்டலும் வாங்குவது எதை குறிக்கிறது? ஒருவரின் அறிவையா அல்லது நினைவாற்றலையா? பெயருக்கு பின்னால் நீண்ட வரிசையில் தான் பெற்ற பட்டங்களையும் படிப்புகளையும் குறிப்பிடுபவர்களில் எத்தனை பேர் உண்மையிலேயே அறிவாளிகள்? எத்தனை பேர் படித்த படிப்புக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியாமல் இன்றும் திகைத்து கொண்டிருக்கின்றனர்? திரைப்படத்தில் அறிவுபூர்வமான கருத்துக்களை வாயசித்து நடிக்கும் நடிகர்கள் அறிவாளிகளா? அதை எழுதுபவர்கள் அறிவாளிகளா? பள்ளி சென்று பயின்றால்தான் அறிவு வளருமா? பள்ளிக்கூடமே போகாத கர்ம வீரர் காமராசர் பட்டித்தொட்டி எங்கும் படிப்பகங்கள் துவங்கி பாமர மக்களையும் படிக்க வைத்தார். பாதி மட்டும் படித்த பல பேர் பட்டித்தொட்டி எல்லாம் குடிப்பகங்களை துவங்கி படிப்பவர்களையும் குடிக்க வைக்கின்றனர். இதுபோன்ற முழுமையற்ற அறை அறிவால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன? சிலருக்கு ஒரு சில பாடங்கள் ஏறவே ஏறாது, அதனால் அவர்களுக்கு அறிவில்லை என்ற முடிவுக்கு வருவது சரியா? தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்பவர்கள் மட்டும்தான் அறிவாளிகளா? பிறவிலேயே ஒருவர் அறிவாளியாகவும் மற்றொரு ஒரு முட்டாளாகவும் இருக்க முடியுமா? அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களை அறிவில் உயர்ந்தவர்களாகவும் குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்று நாம் கருதுவது சரியா? படித்த முட்டாள்களையும் படிக்காத அறிவாளிகளையும் கண்டு சில நேரங்களில் வியந்திருக்கிறோம். அறிவு படிப்பை சார்ந்ததா, அனுபவத்தை சார்ந்ததா, அல்லது இரண்டும் கலந்ததா? இயல்பான வாழ்க்கை வாழும் சாதாரண மக்களும் அறிவாளிகள் ஆக முடியும் என்கிறது சமீபத்திய நியூரோ சயின்ஸ் ஆய்வுகள். அது சாத்தியமா? இதற்கான விடைகளையும் விளக்கங்களையும் தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம். வாருங்கள்.